வணக்கம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிளாக இதை வந்து ஷீன்னு சொல்லுவோம் சரியா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு நம்ம ஷீனு அப்ரிவியேட் பண்ணுவோம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை கனெக்ட் பண்ணி ரைட் இப்போது நிறைய செல்ஸ் இருக்குது இந்த செல்ஸோட இஎம்எஃப் எல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா அந்த சர்க்கியூட்டில் ஓல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரீடிங்லேருந்து நம்ம அந்த பொட்டென்ஷியலை செல் பொட்டென்ஷியலை மெஷர் பண்ண முடியும் ஒரு செல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஃப் செல்ஸ் இருக்கும் இல்லையா எந்த ஒரு செல்லுலையுமே ரெண்டு ஹாஃப் செல்ஸ் இருக்கும் இந்த ஹாஃப் செல்லுக்குன்னு தனி பொட்டென்ஷியல் இருக்கும் இல்லையா ஆக்சுவலாக ஒரு செல்லோட இஎம்எஃப் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஹாஃப் செல்லோட இஎம்எஃபோட சம்மு தான் இல்லையா அப்போ ஒரு ஒரு ஹாஃப் செல்லும் எவ்வளோ இஎம்எஃப கொடுக்குது அதோட இஎம்எஃப் எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நாட் பாசிபிள் ஒரு ஒரு ஹாஃப் செல்லோட இஎம்எஃப் டைரக்டா நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது ஸோ அப்ப எது எப்படி அதை மெஷர் பண்றது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு எலக்ட்ரோடு தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அதனால இந்த எலக்ட்ரோட என்ன சொல்லலாம் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்னு சொல்லலாம் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு அதனால என்னன்னு சொல்லலாம் ரெஃபரன்ஸ் இதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சர்க்கியூட்ல எந்த செல்லுக்கு சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணணுமோ ஆர் ஹாஃப் செல் பொட்டென்ஷியல் மெஷர் பண்ணணுமோ அந்த செல் கூட இந்த ஷீயை கப்பிள் பண்ணி நம்ம டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த செல்லை கால்குலேட் பண்ணி அதிலிருந்து இந்த அந்த எலக்ட்ரோடோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலையோ அல்லது ரிடக்ஷன் பொட்டென்ஷியலையோ நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும் ரைட் இப்போ இது ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னால கேத்தோடவும் ஆக்ட் பண்ண முடியும் ஆனோடாவும் ஆக்ட் பண்ண முடியும் கேத்தோடாவும் ஆக்ட் பண்ண முடியும் ஆனோடாவும் ஆக்ட் பண்ண முடியும் இது ஒரு பாயிண்ட் மூணாவது இந்த செல்லோட இஎம்எஃப் இட் இஸ் ஆர்பிட்ரரிலி டேக்கன் ஆஸ் ஜீரோ ஜீரோ அதோட வோல்டேஜை வந்து என்னென்ன எடுத்துக்கிறோம் ஜீரோன்னு கன்சிடர் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ரைட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் ஆக்சுவலாக அதோட ஸ்ட்ரக்சர் அதோட டயக்ராம் வந்து இதுதான் சரியா இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் செல் இருக்கும் இதில் வந்து ஒரு இன்லெட் இருக்கு அவுட்லெட் இருக்கு இன்லெட் வழியா ஹைட்ரஜன் கேஸை உள்ள அனுப்பலாம் அவுட்லெட் வழியாக அதே ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் போயிடும் இதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷன்ல ஒன் எம் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கும் இப்போ நம்ம உள்ள அனுப்புற ஹைட்ரஜன் கேஸோட பிரஷர் வந்து ஒன் எயிட்டிஎம்மா இருக்கணும் அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இந்த செட்டப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கணும் ஏன் அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்போது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒன் எம் எச் பிளஸ் ஒன் எயிட்டி எம் ஹைட்ரஜன் கேஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டிகிரி சி இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அதனால தான் அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் அதுதான் சரியா இப்போ இந்த ஷி வந்து ஷி ஹாஸ் அ பிளாட்டினம் எலக்ட்ரோட் விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஒன் எம் ஹெச் பிளஸ் அயான்ஸ்

நம்ம மெஷர் பண்ணிடுவோம் இல்லையா ரைட் அப்போ இந்த செல்லில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சப்போஸ் அது வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணா பண்ணால் கேத்தோட ஆக்ட் பண்ணால் ஆனோட ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு சப்போஸ் அது வந்து ஆனோட ஆக்ட் பண்ணால் இப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸ் இதுக்குள்ள அனுப்புறப்ப என்ன ஆகுனா இந்த ஹைட்ரஜன் கேஸ் அப்படியே இதுக்குள்ள இந்த டியூப் வழியாக வரும் டியூப் வழியாக வந்து இங்க பபிள் ஆகும் ஸோ தட் இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோட் எப்படி இருக்கும் பாருங்க இந்த ஒன் எம் ஹெச் பிளஸ் கூடையும் கான்டாக்டில் இருக்கும் நம்ம பபுள் பண் ஹைட்ரஜன் கேஸை பபுள் பண்ணுறதுனால ஒன் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் இருக்கிற ஹைட்ரஜன் கேஸ் கூடயும் கான்டாக்டில் இருக்கும் சரியா ரைட் இப்போ ஆனோடாக இருந்துச்சுன்னா ஆனோடாக இருந்தால் அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்கும் எஸ் ஆக்சிடேஷன் நடக்கும் இப்போ இந்த ஆனோடு வந்து ஆக்சிடேஷனாக ரிடக்ஷனாக அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வரவே தேவையில் எப்பவுமே ஆக்சிடேஷன் தான் நடக்கும் ஸோ இதை சப்போஸ் மறந்து போச்சுன்னா கூட உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குன்னா சரியா இப்போ ஆக்சிடேஷன்னா என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ நம்ம பபிள் பண்ற ஹைட்ரஜன் கேஸ் ஒன் ஏடிஎம்ல இருக்கு

அப்போ அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்கும் ரிடக்ஷன் நடக்கும் கரெக்டா அப்போ ரிடக்ஷன் என்னது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இதை கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரெட் கேட் ரெண்டுமே அனிமல் நேம் மாதிரி வருது பாருங்க ரெட் கேட் ஸோ ரெட் கேட் ரெட் ஃபார் ரிடக்ஷன் கேட் ஃபார் கேத்தோ ரைட்டா இப்போ என்ன ஆகும் ரிடக்ஷன் என்னது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்போ இந்த ஷீயை நம்ம ஒரு செல்லில் கேத்தோட கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அங்க கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும் அப்போ அங்கே இருக்க அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் டூ அயான்ஸ் கெயின்ஸ் டூ எலக்ட்ரான்ஸ் கிவிங் ஹெச் டூ கேஸ் விச் இஸ் அட் ஒன் எயிட்டிஎம் ப்ரெஷர் இது எக்வஸில் இருக்கிற ஒன் எம்மில் இருக்கிற ஹைட்ரஜன் அயான்ஸ் கெயின் பண்ணும் எலக்ட்ரான்ஸ் அப்பையும் அதோட இஎம்எஃப் பி

இப்போ ஜிங்க் எலக்ட்ரான்ஸ் ஜிங்க் எலக்ட்ரோட் வந்து இங்கே இருக்குது அதாவது ஜிங்க் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆர் ஜிங்க் அயான்ஸ் ஸோ இது ஆனோடு இது கேத்தோடு அப்போ இங்கே ஷீயை என்னவா கனெக்ட் பண்ணிருக்காங்க கேத்தோடாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க சரியா அப்போது இந்த ஷீயை யூஸ் பண்ணி ஷீயை யூஸ் பண்ணினா இந்த டோட்டல் இஎம்எஃப் வந்து இந்த செல்லோட இஎம்எஃப் வந்து என்னது ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் இங்கே பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்குது இங்கே ஜிங்க் எலக்ட்ரோடு இருக்குது இந்த ஜிங்க் எலக்ட்ரோடோட இஎம்எஃப்ஐ நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா அப்ப முதல்ல வந்துட்டு இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நாட் செல் இஸ் ஈக்வல் டு நாட் ஆக்சிடேஷன் ஆனோட் ப்ளஸ் ஈ நாட் ரிடக்ஷன் கேத்தோட் கரெக்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு

இது ரெண்டு equal அப்போ therefore single electrode potential of zinc electrode or half cell potential in the anode half cell potential will be equal to 0.76 அனா நமக்கு இது வந்து oxidation potential இல்லையா நமக்கு என்ன கேக்கிறாங்க reduction potential கேக்கிறாங்க அப்போ இங்க என்ன reaction நடந்திருக்கும் அப்படின் நனிக்கிறீங்க zinc வந்து ஜி பிளஸ் ஆகுது அப்போது ஜிங்க் அயோன் இது ஆக்ட் பண்ணுது என்ன இது வந்து லூசஸ் டூ எலக்ட்ரான்ஸ் கிவிங் ஜெட் டூ ரியாக்ஷன் தான் அங்க நடந்திருக்கும் அது ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆனால் கேட்கறது ரிடக்ஷன் potential சோ இதோட இஎம்எஃப் தான் தான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 0.76 அப்போ இது இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கேட்குறாங்கன்னா ரிவர்ஸில் நம்ம சொல்லணும் அதாவது இந்த ஜிங்க் அயோன்ஸ் ஜிங்க் டூ பிளஸ் அயோன்ஸ் உட் ஹவ் கெயின்டு டூ எலக்ட்ரான்ஸ் ரைட்டாக ரெண்டு எலக்ட்ரானை வாங்கியிருக்கோம் அப்போ என்ன கிடைச்சிருக்கும் ZN இந்த மாதிரி ஈக்வேஷன்ஸ் வந்து இதோட ரிவர்ஸ் எழுதிடணும் நம்ம அதுதான் ஆக்சிடேஷன் கண்டுபிடி கிடைச்சி நமக்கு ரிடக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி மாற்றி எழுதணும் அப்போ இந்த மாதிரி அப்போ ஈ நாட் வேல்யூ என்ன ஆகிடணும் கண்டிப்பாக அதோட சைனை வந்து மாற்றிடணும் அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஓல்ட் ஸோ தனிப்பட்ட முறையில் வேறு எலக்ட்ரோட்ஸ் கூட இந்த ஜிங்க் கனெக்டாக இருந்தாலும் நம்மளால் அதோட ஹாஃப் செல் பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சிருக்க முடியாது சின்ஸ் இங்கே நம்ம ஷீயை கனெக்ட் பண்ணதுனால ஷீயோட இஎம்எஃப் எவ்வளவு ஜீரோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இஎம்எஃப் ஆஃப் த செல் வில் பி ஈக்குவல் to ஒரு எலக்ட்ரோடோட தான் ஒரு ஹாஃப் cell தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஷீயை கனெக்ட் பண்ணி எந்த ஒரு ஹாஃப் செல்லுக்கும் அதோட பொட்டென்ஷியலை measure பண்ண முடியும் calculate பண்ண முடியும் so for that purpose standard hydrogen electrode வந்து யூஸ் ஆகுது